அஸ்லாம் வலைக்கம் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இணக்கம் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கோய்த்துடைய தினார் மதிப்பும் உள்ளதாக பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எழுபது ரூபாயாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கில் உள்ள மிஷின் ரேட்டை பார்த்தலாம் இந்தியாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா இரண்டு சதமும் இலங்கைக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி நான்கு சதவமாக உள்ளது சில மிஷின்களில் இதை விட ரொம்ப அதிகமாகவும் கொடுக்குறாங்க சில மிஷின்களில் இதையும் விட ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறாங்க அதே போல் தொடர்ந்தும் தெரிவிக்கிற ஒரு விடயம் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே இப்போ எக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க அதனால் நீங்கள் பழைய ஒரு பற்றுச்சீட்டை எடுத்துகிட்டு புதிய ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு எக்கௌண்ட் நம்பர் தேவைப்படும் அப்படி நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துட்டு போனாலும் சரி சரியான நம்பரை நீங்கள் அங்கே கொடுங்க ஒருவேளை ஒரு நம்பராவது பிழைச்சிச்சின்னா உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது அதே போல் திரும்ப பெறத்துக்கு ரொம்ப நாளாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்தணும் யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ் கோபரேஷன் இந்தியாவுக்கு பண்ண மனுப்பு எழுநூற்றி ஐம்பது பில்சும் இலங்கைக்கு பண்ண மனுப்பு ஒரு தினாரும் கட்டணம் ஆறுவிட்றாங்க அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக வரவிட்றாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோபரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடறாங்க கோயித்து ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது பில்ஸ் மட்டுமே கட்டணமாக ஆறுவிட்றாங்க கோயில் அல்நாதா ஏஆர்வை அம்மான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜோயா லுகாஸ் கேபிஇ யூஏஇ ஒமான எக்ஸ்சேஞ்ச் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது இதுல சில எக்ஸேஞ்சுகள்ல பாத்தீங்கன்னா ஐநூறு ஃபீல்ஸ் இருநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸ் இது போன்ற கட்டணங்கள் மறவிடுறாங்க அதே போல யூஜி எக்ஸ்சேஞ்ச் அல்லாதா ஏஆர் ஒய் அம்மான் எக்ஸேஞ்ச் இன்னும் பல எக்ஸேஞ்சுகள்ல நல்ல ரேட் கொடுக்கறதாகவும் பலர் கமெண்ட்கள்ல தெரிவிச்சிருந்தாங்க ரொம்ப நன்றி கமெண்ட் மூலம் தெரிவிக்கிறவங்களுக்கும் தொடர்ந்தும் தெரிவிங்க தெரியாத நண்பர்களும் தெரிஞ்சு கொள்வாங்க அதே போல நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்கன்றத மறக்காமல் தேடி பார்த்து போடுங்க அதே போல் ஜெமியாக்கள் உள்ள மிஷின்களில் நல்ல ரேட் கொடுத்தா மட்டும் போடுங்க இல்லைனா போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க கோய்த்துடைய தங்க விலையை பார்த்துடலாமா ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்க தின்விலை பதினைந்து தினார் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தாங்க தின்விலை பதினேழு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தாங்க தின்விலை பத்தொன்பது தினார் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தூய் தாங்க தின்விலை இருபது தினார் ஐநூற்றி முப்பத்தி ஒரு ஃபீல்ஸ் கோய்த்துடைய மசக எண்ணெயின் விலை தொடர்ந்தும் வீழ்ச்சியை சந்தித்து வர்றதால கோய்த்துடைய தங்க விலை தொடர்ந்தும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த நாட்களில் தயவு செய்து தங்கம் விலை கொடுத்து வாங்காதீங்க சிலர் கேட்டிருந்தாங்க நாட்டை விட இங்கே கம்மியான ரேட் தானே போகுது அப்போ இங்கே வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போதைக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமான ரேட் போகுது இன்னும் கொஞ்சம் நாட்களில் மறுபடியும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினேழு பதினாறு தினாறு வரும்போது நிச்சயமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம் அது வரைக்கும் தயவு செய்து பொறுமையாக இருங்க நேற்றைய தினம் மாலை புர்கான் எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் இதில் பதினான்கு தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்களில் ஐந்து பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க இதில் கவலைக்குரிய விடயம் ஒரு இந்திய தொழிலாளர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் உயிரிழந்த இந்திய சகோதரருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் கோய்த்துடைய பெட்ரோலியம் கோப்பரேஷன்ல யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க சேஃப்டி சூட் நிச்சயமாக அணிஞ்சிக்கோங்க அங்கே உள்ள பாதுகாப்பு முறைகளை தொடர்ந்தும் கடைப்பிடிங்க எல்லா தொழிலாளர்களுமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் இருக்கோ அதை நிச்சயமாக கடைப்பிடிங்க எதுலையுமே கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க ஒரு வேலை இல்லைன்னா ஒரு வேலை ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் நீங்கள் பாதுகாப்பு உடையோட பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளையும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உயிர் தப்ப முடியும் தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிக மிக அவசரமான ஒரு தகவல் இது பெரிய அளவிலான ஆபத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தொழிலாளர்களுக்கு உள்துறை அமைச்சகம் சகல் அப்ளிகேஷன் பயன்பாட்டின் வழியாக புதிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் வீட்டு தொழிலாளர்கள் டொமஸ்டிக் ஒர்க்கர் தொழிலாளர் வீட்டை விட்டு தப்பி ஓடினால் மறுகணமே முதலாளி சகல் அப்ளிகேஷன் மூலமாக இனிமேல் அவர்களுக்கு எதிரான புகாரை அளிக்க முடியும் அதை அழிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அந்த புகார் அளித்த அடுத்த கணமே அவர்களுக்கான பிடி வாரண்ட்டையும் அவங்களுக்கான கைது வாரண்டையும் அவங்கள உடனடியாக நாடு கடத்துறதுக்குரிய ஏற்பாடையும் அந்த செகண்ட்லேயே நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க உள்துறை அமைச்சகம் இப்போது தூதரகத்துக்கு கோல் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் நீங்கள் உடனே வீட்டை விட்டு பாஞ்சி வாங்க ஏஜெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் வீட்டை விட்டு பாஞ்சி வாங்க அப்போ இந்த மாதிரி பாஞ்சி வீட்டை விட்டு வந்தால் இன்னொரு தொழிலுக்கு எப்படி இவங்க போகிறது இப்போ நூற்றுல பத்து சதவீதமான பேர் தான் எனக்கு நாட்டுக்கு போகணும் எனக்கு வேலை செய்ய பிடிக்கலைன்னு வந்து ரெண்டு மாதத்துலேயே பிடியாக நிற்பாங்க ஆனால் மீதி பேர் எல்லாருமே இந்த இடம்தான் சரியில்லை ஆனால் எங்களுக்கு வேறொரு இடத்துல போய் எங்களால் வேலை செய்ய முடியும் எனக்கு வந்து நாட்டுக்கு போக முடியாது கடன் பிரச்சனை இருக்குது என்னையே வேறொரு இடத்துக்கு மாற்றித்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போது இவங்க தப்பி ஓடினால் இவங்களுடைய வேலை வந்து உடனே பறி போயிடும் அவங்கள உடனடியாக நாடு கடத்திடுவாங்க கைது பண்ணிடுவாங்க இப்படின்னும் போது இவங்களுக்கான பாதுகாப்பு எங்க இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் உள்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்தது உயிரை பறிக்க போறாங்க அப்படின்னா கூட அதே இடத்துல தான் இருக்கணுமா தப்பி விட முடியாதா استكمالا نحو عمليه التحول الرقمي لوزاره الداخليه ورقمنه خدماتها المقدمه للجمهور تعلن وزارة الداخلية عن إطلاق خدمة جديدة عبر التطبيق الحكومي الموحد للخدمات الإلكترونية سهل وأضافت الوزارة بأن الخدمة التي أطلقتها هي تسجيل بلاغ ترك العمل للعمالة المنزلية مادة 20 وذلك بالدخول إلى خدمات ومن ثم اختيار خدمات الإقامة ثم تقديم بلاغ ترك العمل للعمالة المنزلية ثم التأكيد على صحة البيانات وبعد ذلك يتم تسجيل البلاغ الخاص بترك العمل. وجاء اطلاق تلك الخدمات لما لها من اهميه لدى المواطنين وذلك ضمن جهود المؤسسه الامنيه على تطوير المزيد من الخدمات المقدمه للجمهور خلال الفتره القادمه والتي تساهم في رفع كفاءتها وتقليص فتره انجازها. <applause> ஒருத்தரை வந்து அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அவருடைய உயிரை கூட எடுக்க போகிறாங்க அப்படின்ற சூழலில் கூட அந்த தொழிலாளி தப்பி ஓட முடியாதா அப்படி தப்பி ஓடினா அது தொழிலாளியுடைய தவறா இதுக்கு சரியான தீர்வுகளை எடுக்க வேண்டியது எங்களுடைய முதுகெலும்பு இல்லாத தூதரகம் தூதரக அதிகாரிகளே இது உங்களுடைய கவனத்துக்கு ஏஜென்ட்டும் எம்பசியும் சரியான ரூட்டில் அவங்க அவங்களுடைய சேவைகளை செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது வீடு பிடிக்கலையா வீடை மாற்றி கொடுத்தாங்கன்னாலே போதும் வேறு எந்த பிரச்சனையும் வராது உள்துறை அமைச்சகம் கல்வி அமைச்சகம் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது கல்வி அமைச்சின் ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் வரும் நிர்வாக மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் குழுவிற்கு இன்று வரை செல்லுபடியாகும் குடியிருப்புகள் இல்லாவிடின் மேலும் வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஆணையின் பதினேழின் அடிப்படை சட்டத்தில் இது குடியிருப்பு சட்டத்தை மீறுவதாக கருதப்படுகின்றது கல்வி அமைச்சில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க லீவில் போயிருக்கிறாங்க ஆனால் அவங்க திரும்பி வரும்போது அவங்களுடைய சிவில் ஐடி காலாவதி ஆயிடுச்சுன்னா அவங்களால இனிமே இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது அவங்கள வேறு வழிகளில் உள்ளே எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தவிர்க்க கேட்டுக்கிறாங்க அது வந்து குடியிருப்பு சட்டத்தை மீறுவதாக கருதப்படுகின்றது அது எல்லா தொழிலாளர்களுக்கும் பொருந்து அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி பனிப்பெண் ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சிவில் ஐடியில் பத்து நாள் டேட் இருக்கிறதுக்கு முன்னாடியே கொய்த்துக்குள்ளே வந்துடுங்க அதுதான் கடைசி லிமிட் நாட்டில் உள்ள அனைத்து கவர்னரேட்டுகளிலும் ஆயிரத்தி நூற்றி பதிமூணு உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட மது பாட்டில்கள் வைத்திருந்த இருபத்தி ஏழு மதுவான வியாபாரிகளை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு பொது இயக்குநரகம் பிரதிநிதிப்படுத்திய குற்ற துறையின் தீவிர பாதுகாப்பு முயற்சிகளின் விளைவாக இந்த கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது குவைத்தில் இருந்த பலருடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த சூழலை விட இப்போதைய சூழலில் அதிகமாக இந்த மதுபான வியாபாரம் போதைப்பொருள் வியாபாரம் தலை தூக்கி நிற்குது இதில் நிறைய பணம் கண்ட சிலர் வந்து இதை தொடர்ந்துமே செய்கிறதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க ஆனால் இதில் பாதிக்கப்பட போகிறதும் நம்மளுடைய சக தொழிலாளர்கள் என்பதை மறந்துடுறாங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க அப்துல்லா முபாரக் பகுதிகளில் பாடசாலைக்கு முன்பு மாணவர்களுக்கிடையே இடையே நடந்த சண்டையில் ஒரு மாணவரின் சகோதரர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பதிவாகி உள்ளது அப்துல்லா முபாரக் காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்துள்ளார் துப்பாக்கி கலாச்சாரம் கோய்த்துல ரொம்ப அதிகமாகி இருக்குது இப்போ இந்த மாதிரியான சூழல்ல சிறிய மாணவர்களுடைய சண்டைக்கும் துப்பாக்கி பயன்படுத்துறாங்கன்னா ஓட்டுநர்களுடைய பணிப்பெண்களுடைய நிலை என்ன அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருந்தால் அதே இடத்துல செத்து மடிய வேண்டியது தானே அவங்க தப்பி ஓடி அவங்களுடைய உயிரை காப்பாத்தினா அதுவும் குற்றமா நம்மளுக்கு எதிரான சில சட்டங்கள் ரொம்ப கண்மூடித்தனமானதாக இருக்குது சில விபத்துக்களுக்கான முக்கிய காரணமாக இருக்கும் வெளியேற்றங்களின் பகுதிகள் இதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் உள்துறை மற்றும் சாலைகள் ஆணையகம் பார்வையிடுகிறது சில கோயிலை மந்தக்காக்கள் ஹைவேக்கு என்ட்ராகும் போது சில ரோடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு முட்டாள்தனமான பிளானிங்ல பண்ணி வச்சிருப்பாங்க இங்கேருந்து எக்ஸிட் ஆகி போகிற வாகனத்துக்கு ஒரு வேலை போகவே முடியாது தொடர்ந்து வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மீறி வெளியே போகும்போது அங்கேருந்து வர வாகனம் வந்து மோதக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் அங்கேருந்து வாகனம் வருதான்னு எட்டி கூட பார்க்க முடியாது நடு ரோட்டில் போய் நின்று தான் வாகனம் வருதா இல்லையான்னு பார்க்கணும் அந்த மாதிரி சூழல் கூட இருக்குது சில பிளானிங்க்கள் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணி வச்சுருக்குறாங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது பலருடைய உயிர்கள் ஓட்டுநர்களுடைய உயிர்கள் தான் ஓட்டுநர்களுடைய முக்கியமான கவனத்திற்கு கோய்த்துடைய பல பகுதிகளில் இப்போ தொடர்ந்து இளைஞர்கள் வாகனங்களை திருட ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் முன்னாடி வரக்கூடிய வீடியோ காட்சியில் நீங்கள் பார்க்க போறீங்க தயவு செய்து வண்டிகளில் சாவியை மட்டும் வச்சுட்டு போயிடாதுங்க தொடர்ந்து ஸ்டார்ட்ல வச்சுட்டு போயிடாதுங்கன்னு தான் வீட்டுக்கு முன்னாடி மறந்து போய் வண்டியிலேயே சாவியை வச்சுட்டு கூட போயிடாதுங்க على اخر والشباب طبعا حجي هذا الساعه أربعة ونص الفير تاريخ 29 وعشرين الحين طاف السيايير الحين يرد تالي يحاول يفتح الجيب هذا ما ضبط وياه الجيب مكفول طل داخله ماكو شيء يسوي انك تكسر الجام غير الوجهة حاول يروح حق سيارة ثانية الحين نشوف الحين يتوجه حق السيارة الحمراء يحاول يبطل الباب ما ضبطت وياه بعد غير الوجهة شوف الحين من كاميرا ثانية من زاوية ثانية طبعا شوف الحين مثل ما شايفين شوف يحاول يبطل الباب شوف مديده يحاول يبطل الباب وهذه غلطته لان البصمة موجودة باذن الله الحين طبعا دش داخل الفريج راح يسار وانا ما عندي رؤية على المنطقة هذه فقطعت الفيديو نشوف الكاميرا الثانيه ويا بعض الحين هني طبعا شوفوا راح حق السياره يم السياره البيضه في تاهو راح حاول يبطل الباب ما قدر حول على السياره البيضاء الحين هم حاول يبطل الباب ما قدر الحين يتوجه حق المظله هذه شوف المظله على اليسار صافط فيها الباترول وللاسف مفتاح الباترول كان موجود داخل قصيت الفيديو طبعا شوفوا هني شغل السياره ليتات اشتغلت يعني شغل هني طلع انا قاص الفيديو مسرعة طبعا هني يوم طلع هني من زاوية ثانية وهو طالع طالع من الفريج الله يعوض راي الباترول هني من زاوية ثالثة وشيك معاي الحين لما يقرب شوي راح تشوفه يمد ايده يبطل الليت يعني حي الراهي بطل الليت ويدور لاحظ هني بوديك اديمي اغينا بالا الينيرغل اند ماادريانا سيلغل لا دا نيد بارراغ ادي ماادري نري بيليناتو ورغلم வெளிநாட்டு அரபிய வெளிநாட்டவர்களும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க இதில் குறிப்பாக முக்கியமான பிரச்சனை என்னென்னா சிலர் வந்து மறந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி அப்படியே சாவிலே வச்சுட்டு சாதாரணமாக அது பட்டனில் லொக் பண்ணக்கூடிய வண்டியாக இருந்தாலும் சிலர் வந்து அப்படியே இறங்கிட்டு மறந்து போய் போயிடுவாங்க வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க ஏன்னா வண்டி ஆஃப் பண்ணுறது சாவியில் போது சாவியை கழட்டி எடுத்துடலாம் சாவி வேறையாக இருக்கும் போது அப்படியோ வண்டியிலே சாவியை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு போயிடுவீங்க இல்லை நண்பர்களுடைய இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டு அந்த பக்கம் மூவ் ஆகும்போதோ அப்படியோ நின்றுட்டு மறந்து போய் உள்ளே போயிடுவீங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க தானே ஒவ்வொரு வண்டியாக திறந்து பார்க்குறாங்க எந்த வண்டி திறக்குதோ அந்த வண்டியை எடுத்துகிட்டு உடனே ஆள் மாறிடுறாங்க தயவு செய்து ரொம்ப ஒரு ஒருவேளை உங்கள்கிட்ட சாவி இருந்தால் கூட திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் சாவி இல்லாத பட்சத்தில் நான் வண்டியிலே சாவியை மறந்து போய் வச்சுட்டேன் வண்டியை திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திருட்டுக்கு நீயும் சம்மந்தப்பட்டிருப்ப அப்படின்னு உங்கள் மேலேயும் சேர்த்து பழியை போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்னு செய்யக்கூடிய சிலர் இருக்கிறாங்க அதனால் தயவு செய்து தொழில் விடயத்தில் ரொம்ப இருங்க நண்பர்களை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்